ஹாய் செல்ஃபீஸ், கடவுள் அருளால வெற்றிகரமா அஞ்சாவது நாள் குழு அஞ்சாவது வீட்டுல இருக்கேன். ரொம்பவே மனசுக்கு நிறைவா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இந்த நாலு குழுவுக்குமே பேர் ஆதரவு கொடுத்தவங்க எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. எங்க நாங்க பார்க்க முடியாத எல்லாமே நீங்களுக்கு எடுத்து காட்டுறீங்க. நாங்க வெளியூர்ல இருக்கோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. சோ இந்த ட்ரெடிஷ்னல் ஈவெண்ட்டை இந்த தருணத்துல நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ண தூத்துக்குடி கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச். சோ இப்ப நான் வந்து எங்க வந்திருக்கேன்னா தூத்துக்குடி சங்கரப்பேரி ஏரியால இருக்கிற ஒரு வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இப்ப வாங்க உள்ள போய் அவங்களுக்கு இந்த கிஃப்ட கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். சுச்சீந்திர சர்வமதாங்கினி. ஜெகன்மாதா சர்வசக்தி ஜய துர்கா, ரட்ச ரட்ச ஜெகன்மாதா சர்வசக்தி ஜய துர்கா, ரட்ச ரட்ச ஜெகன்மாதா சர்வசக்தி ஜய துர்கா, ரட்ச ரட்ச ஜெகன்மாதா சர்வசக்தி ஜய துர்கா, சர்வசக்தி ஜய துர்கா, சர்வசக்தி ஜய துர்கா. திருவருள் சேரும் இதை ஒன்பது வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும், உமையவள் திருவருள் சேரும். ரட்ச ரட்ச ஜெகன்மாதா சர்வசக்தி ஜய துர்கா, ரட்ச ரட்ச ஜெகன்மாதா சர்வசக்தி ஜய துர்கா. தேவி ரட்ச ரட்ச ஜெகன்மாதா சர்வசக்தி ஜய துர்கா, ரட்ச ரட்ச ஜெகன்மாதா சர்வசக்தி ஜய துர்கா.
சொன்னால் நன்மை தருபவள், நாமம் சொன்னால் நன்மை தருபவள். ரட்ச ரட்ச ஜெகன் மாதா, சர்வசக்தி ஜெய துர்கா. ரட்ச ரட்ச ஜெகன் மாதா, சர்வசக்தி ஜெய துர்கா. சர்வசக்தி ஜெய துர்கா, சர்வசக்தி ஜெய துர்கா. எனக்கு ஒரு சின்ன குழப்பம், அதை மட்டும் எனக்கு வந்து தீர்த்து வச்சிருங்க. நீங்க வைக்கிறீங்களா, நீங்க வைக்கிறீங்களா? இருந்துட்டு இந்த விஷயத்துல உங்களுக்கு எப்படி இந்த ஆசை வந்துச்சு? தம்பிக்கு ரொம்ப ஆசை இதுல. சரி, தம்பி விநாயகர் வச்சோம், லட்சுமி வச்சோம், சரஸ்வதி வச்சோம், அதுக்கப்புறம் துர்கை வச்சோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இது மட்டும்தான் வச்சோம். அதுக்கப்புறம் அப்படியே எல்லாரும் ஃபேமிலி எல்லாரும் டோட்டலா அப்படியே ஜாயின் ஆகி வெளியில இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து 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 அப்படியே இவ்வளவு பொம்மை வந்துச்சு. இப்ப நீங்களும் ஒண்ணு குடுத்துட்டீங்க, அப்படியே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நாங்க ஆனா இப்போ இந்த புதுசா இந்த வீட்டுக்கு வந்தனால புது வீடு முன்னாடி அக்கா கூட சேர்ந்து 29 வருஷமா சேர்ந்து எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு பேசும்போது. அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து தனியா எக்ஸ்ட்ராவா இவ்ளோ பொம்மை சேர்ந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் திரும்பி நாங்க வந்து எத்தனை வருஷமா செஞ்சுருக்கீங்க? வந்த வருஷத்துல இருந்தே 13 வருஷம் ஆச்சு. சூப்பர் சூப்பர். சொல்லுங்க, எந்த இந்த பொம்மைகள் பத்தி, இந்த கொலுவ பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்? துர்கைக்கு வந்து மொத 3 நாள் பண்றோம். சரி, நெக்ஸ்ட் வந்து லட்சுமிக்காக 3 நாள் பண்றோம். தென் தேர்டா வந்துட்டு சரஸ்வதிக்காக பண்றோம். இவங்க மூணு பேரையும் இந்த 3 நாள்ல வந்துட்டு சந்தோஷப்படுத்துற விஷயமா பூஜை பண்றது, அவங்களுக்காக நெய்வேத்தியம் படையெல்லாம் வச்சு அது பண்றோம். மக்களுக்கு எல்லாம் செலிப்ரேட் பண்றது அந்த மாதிரி செஞ்சு வருஷம் எங்களுக்கு கொஞ்சம் நாங்க டெவலப் ஆகி நல்லா தான் இருக்கிறோம். எங்களுக்கு மன திருப்தியா திருப்தியாவே இருக்கு. தீமா வச்சது இல்ல. இப்போ ஒரு 2 இயர்ஸா வந்து சிவன்மலா இந்த மாதிரி அப்புறம் அவருக்கு பக்கத்துல இருக்க அந்த கற்பக விநாயகர், அவரு பிள்ளையார்பட்டியில இருந்து எங்க வாங்கிட்டு வந்தது. சோ அந்த மாதிரி பொம்மை எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிவன் பார்வதி அதெல்லாம் ரொம்ப வருஷமா இருக்கு எங்க கிட்ட. அந்த கோமாதாவுக்கு பின்னாடி இருக்கிறது இது பசுவும் கன்றும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கால பைரவர், அப்புறம் கண்ணன் ராதை, இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினது. அப்புறம் முத்தாரம்மன் பொம்மை வந்து 2 இயர்ஸா வாங்கிருக்கோம். அதுக்கப்புறம் ராஜாவுக்கு நீங்க அதுக்குதான் மாலை போட்டிருக்கீங்க, அவங்களுக்கு போட்டிருக்கீங்க. எனக்கு ஓரளவு திருப்தி ஆயிடுச்சு. நம்ம செகண்ட் இயர். இந்த இடத்துல ஒரே ஒரு மரப்பாச்சி பொம்மை மட்டும் மிஸ் ஆகுது. ஏன்? தேடி தேடி பார்த்தா அந்த பொம்மை கிடைக்கல. சோ அதனால கிரியேட்டிவா யோசிச்சு அதுக்கு பதில ஏன் நம்ம செப்பு ஜமான் வைக்க கூடாது மரத்துல பண்ணதுன்னு அதை தூக்கி அதை வீட்டுக்கு எல்லாரும் காமனா கொலு அப்படின்னாலே படிக்கல் வைப்பாங்க, 9 படிக்கல் வைப்பாங்க, நார்மலா பொம்மைகள் வைப்பாங்க, தீம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வைப்பாங்க, படைகள் கிடைகள் எல்லாமே காமனா இருக்கும். அதையும் தாண்டி சில பேருக்கு தெரியாத விஷயங்கள் என்னது? சரஸ்வதிக்குன்னு கும்பிடுறப்ப சின்ன பசங்கெல்லாம் குட்டி பசங்கெல்லாம் வராங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு யூஸ் ஆகுற திங்ஸ் நோட்டு பென்னு பேப்பர் கொடுத்து கொஞ்சம் அவங்களை என்கரேஜ் பண்றப்ப அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்
அவங்களுக்கு கூட கொஞ்சம் மோட்டிவேட் ஆகுது. சோ அந்த சரஸ்வதிக்கு வந்து அப்படி துர்கை எடுத்துக்கிட்ட வரைக்கும் சுமங்கலிக்காக அதை கும்பிடுறோம். சோ அப்படிங்கல வந்துட்டு சுமங்கலிங்க வந்து நமக்கு தெரியாதவங்க கூட அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க, அவங்க வீட்டுல லாரிஸ் இருக்காங்க, வீட்டுல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியப்பட்டு அப்படியே எல்லாருமே எங்களை வீட்டுக்கு வந்து தெரியாதவங்க கூட வந்து இதுல கலந்து. அப்புறம் லட்சுமியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து லட்சுமி பூஜைக்கு வர்றாங்க, அது வந்து செல்வத்துக்காக. சோ செல்வம் எல்லாரும் வீட்லயுமே பெருகணும்ல, அதுக்காக தான் அவங்க கொஞ்சம் பேர் வர்றாங்க. சோ ஆல்மோஸ்ட் டோட்டலா இவங்க மூணு பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் இந்த நவராத்திரியில. அதுல எல்லாருமே உள்ள வர்றாங்க, கல்யாணம் ஆகாத பெண்கள், அப்புறம் கல்யாணம் சின்ன பொண்ணுங்க, ஏஜென்ட் பண்ண அவங்க, அப்புறம் கர்ப்பிணி பெண்களா இருந்தா அவங்க வந்து வளகாப்பு செட் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறாங்க, இல்ல பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா முருகர் வந்து அப்படி தீம் தான் நாங்க வச்சிருக்கிறோம். கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, அடுத்து வந்து முருகர் வந்து அப்படியே ஆறதுல பிறக்கிற மாதிரி இருக்கு, பிறந்துட்டு அடுத்து பேர் விடுறாங்க. அது ஜஸ்ட் ஒரு தீம், நாங்களே ஒரு ஐடியா அப்படி. அடுத்து வந்து வழக்கு பூஜை செட் அப்படியே நடக்குது, அப்புறம் இருமுடி கட்டி போற மாதிரி அப்படியே அந்த இது அப்படியே தத்ரூபமா சபரிமலைக்கு இருமுடி கட்டி போற மாதிரி அப்படியே. அடுத்து வந்து ஆழ்வார்கள் எல்லாம் அந்த பெருமாள் அந்த சைனகுண்டத்துல இருக்கிறது கிட்ட வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் மதுரையில வந்து ஆழ்வார் வந்து இது வருவாருல குதிரை மேல அழகர் ஆத்துல இறங்குறது அது அதெல்லாமே அப்படியே வச்சிருக்கிறோம். முளப்பாரி செட்டு முளப்பாரி செட்டி ஒரு கோயில படம் நடந்தா எப்படி நடக்கும் முளப்பாரி செட்டு இருக்கு. தென் அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ்ல வைக்கிறது வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சிவன் பார்வதி அந்த மாதிரி வச்சுட்டு கண்ணன் ராதை அப்படி வச்சுட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே குறைச்சிட்டே வரணும். அவங்களை ஃபர்ஸ்ட் வச்சதுக்கு அப்புறம் கீழே வந்துட்டு ஒரு 3-4 ஸ்டெப்ல கரெக்டா அந்த தேர்டுக்குள்ள வந்து கும்பம் வந்துடும் கண்டிப்பா. கும்பம் வந்து கும்பத்தை உயர வச்சாதான் நம்ம வாழ்க்கையில வந்து உயர முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்னால அந்த கும்பத்தை மேல வைக்கிறோம். சோ எப்பவுமே அது கீழே வைக்கக்கூடாது. சோ அதை மேல வைக்கிறோம், தென் அப்படியே கீழே வரும். கீழே வந்ததுக்கு அப்புறம் உயிரினங்கள் எல்லாமே சேர்ந்து வராங்க. சோ கொலுவை பத்தி நவராத்திரி பத்தி உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா நீங்க அப்படியே பெரிய ஹெஸ்டிங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. சோ அடுத்து என்ன பண்ண போய் நம்ம பாடலாம் நிறுத்திடுவோம், நம்ம வந்து அப்புறமா கண்டினியூ பண்ணுவோம். அடுத்து என்ன செய்ய போறீங்க இப்போ? இப்போ இன்னைக்கு வந்துட்டு நான் கொலு வைக்கிற அந்த 8 நாள்ல வந்து கன்னியா இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம டிரெஸ் எடுத்து கொடுத்து அவங்க வழிபட்டா இது வழக்கமா பண்றது. இன்னைக்கு இந்த வருஷம் வந்து எங்க பாப்பாவுக்கு அதை பண்ண போறோம். அவளுக்கு வந்து டிரெஸ் வாங்கி அவளுக்கு ஒரு பொண்ணு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவா, வளையல், குங்குமம், பொட்டு, பூ, எல்லாமே மஞ்சள் எல்லாமே அவளுக்கு வச்சு இன்னைக்கு அவளை வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவளுக்காக இன்னைக்கு வந்து இந்த டிரெஸ் பூஜை நடக்கு. அவளுக்கு பூஜை முடிஞ்சிருச்சு, இப்ப அவளுக்கு அந்த டிரெஸ் வந்து நான் போய் கொடுக்க போறேன். இந்த விஷயத்த வந்து இப்ப ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கும், கல்யாணத்துல டிலே ஆகும். சோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் வந்து இப்படி கன்னியா இருக்கிற பொண்ணுங்களுக்கு வந்து இப்படி பட்டு பாவடை இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கான பலன் வந்து நிச்சயமே இருக்கும். அதுக்காக இந்த வருஷம் வந்து நான் பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறேன். பாப்பாவுக்கு நல்ல அதனால அவளுக்கு இந்த வருவாய் திருமகளே பொருள் தருமகளே, திருமகளே பொருள் தருமகளே, நீ தீப ஜோதியாய் வருவாய். உலகருளதே உலகாம், இந்த உலக வாழ்வு கொடும் நரகாம், தன தானிய சௌபாகியம் தருவாய் திருமகளே, நீ தீப ஜோதியாய் வருவாய். ஸ்ரீலக்ஷ்மி எங்கள் இஷ்டலக்ஷ்மியே, அஷ்டலக்ஷ்மியே மகாவிஷ்ணு லக்ஷ்மியே, சகலசக்தி தந்திடுவாய் வீரலக்ஷ்மியே, வீரமான வெற்றி தரும் விஜயலக்ஷ்மியே, சர்வதுக்கம் தீர்த்திடுவார் சுபலக்ஷ்மியே, தானியங்கள் விருத்தி செய்யும் தானியலக்ஷ்மியே, விஷ்ணு மார்பில் அமைந்திருக்கும் மகாலட்சுமியே, கேட்கும் வரம் தந்திடுவாய் வீரலக்ஷ்மியே, செல்வம் பல தந்திடுவாய் ஸ்வர்ணலக்ஷ்மியே, சித்தி பூதி தந்திடுவாய் சீதாலட்சுமியே.
சோ இன்னைக்கு வந்து வெற்றிகரமா அஞ்சாவது நாள் உங்க வீடு அமைஞ்சிருக்கு. சோ உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது இவ்வளவு விஷயங்கள் வந்து நவராத்திரியை பத்தி நீங்களும் சொன்னீங்க, நீங்களும் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி இந்த பத்து நாள் கொடுவுமே வந்து நீங்க வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். சோ இன் ஃபியூச்சர்லயும் நீங்க வந்து இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும். எல்லாமே வரிசையா அடிக்க வச்சிருப்பாங்க. பட் இந்த வீட்டுல வந்து ஒரு சில தீம்ஸ் நீங்க எல்லாத்தையுமே பாத்திருப்பீங்க. சோ உண்மையாலே வந்து இன்னைக்கு கடவுள் தரிசித்த ஒரு அனுபவம் கண்டிப்பா இருந்திருக்கும் நினைக்கிறவங்க எல்லாருக்குமே. சோ இந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.